வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மயிலாடுதுறை சீர்காழி அருகே வயல்வெளிகள் நீரில் மூழ்கி இருப்பதால் தற்போது பயிர்கள் அழுகக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். சரியான வந்து தடுப்பணம் இல்லாததால் அங்கேருந்து வந்து உப்பு தண்ணிலாம் வந்து உள்ள ஊருக்குள்ளே வந்து புகுதுனால எங்களுக்கு வந்து இதை கடந்த 3 ஆண்டாக வந்து விவசாயம் வந்து பாதிச்சுட்டு இருக்கு. இதை வந்து அரசு வந்து சரியான முறையில் கணக்கெடுத்து எங்களுக்கு வந்து சரியான இழப்பீடு வழங்க மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். மேற்கிருந்து தண்ணி வந்து எங்களுக்கு 2-3 நாளாக தண்ணி வந்து மழை பெய்ஞ்சு ஏகப்பட்ட பாதிப்பாயிடுச்சு. நாங்கள் ஐயாட்ட எல்லாத்தையும் பிடிக்க காமிச்சிருக்கோம். எங்களுக்கு பக்கத்தில் ஆறு இருக்குது. இந்த ஆற்றுக்கு வந்து ஒரு கட்டுக்கரை எதுவும் கிடையாது. உப்பு தண்ணி எழுத்து வந்தால் நேரடியாக வந்து ஊருக்குள்ளேயே வந்து பொந்துடும். இதை எந்த அரசும் வந்து எங்களுக்கு இந்த எதுவும் பாதிப்பு எதுவும் செஞ்சு கொடுக்கல. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் உமாரமணன் இணைப்பில் இருக்கீங்க. எவ்வளவு ஏக்கர் விளைநிலங்கள் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கு, முழு விவரம்? வணக்கம் கனிமொழி. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்று வட்டார பகுதியில் கடந்த 2 நாட்களாக விட்டு கனமழை பெய்து வந்தது. இந்நிலையில் திருவங்காட்டு அடுத்த கடற்கரை ஓர கிராமமான சின்னத்து பெருந்தோட்டம் கிராமத்தில் சுமார் 300 ஏக்கரில் சம்பா சாகுபடியில் ஈடுபட்டிருந்தனர். இந்த சம்பா சாகுபடி நேரடி நெல் விதைப்பு மற்றும் நடவு பணிகள் மூலமாக ஈடுபட்டிருந்தனர். கடந்த 2 நாட்களாக பெய்த மழையில் சம்பா பயிர்கள் மூழ்கார நிலையில் தற்போது மேற்கு பகுதியில் இருந்து வரும் அதிகப்படியான மழை நீரினால் இந்த 300 ஏக்கரில் பயிரிடப்பட்ட சம்பா பயிர்கள் முழுவதுமாக மூழ்கி கடல் போல் காட்சியளிக்கிறது. மேலும் மழை தொடர்ந்து இதே போல் பெய்து கொண்டிருந்தால் மேலும் வானிலை ஆய்வு மையமும் தொடர்ந்து மழை இருக்கும் என அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. இதனால் மழை தொடர்ந்தால் இந்த பயிர்கள் மூழ்கிய பயிர்கள் முழுவதும் அழுகும் நிலை ஏற்படும் எனவும் தெரிவித்தனர். மேலும் இந்த பகுதியில் 3 ஆண்டுகளாக நிவாரணம் மற்றும் காப்பீட்டுத் தொகை வழங்கப்படாத நிலையில் தற்பொழுது ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவு செய்து சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து ஆண்டுதோறும் பெய்யும் மழையினால் இந்த பகுதி எப்பொழுதுமே நீரினால் மூழ்கி அழுகுவதால் விவசாய பணி சம்பா சாகுபடிகள் தொடர்ந்து 2 முறை ஆண்டுதோறும் செய்வதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்தனர். மேலும் இந்த பகுதியில் பிரதான வடிகாலான செவ்வனாறு வலது கரையை பலப்படுத்தி தர வேண்டும் எனவும் இதே போல் மழைக்காலங்களில் கடல் நீர் உட்புகுவதால் செல்வனாறு முகப்பு துவாரத்தில் கதவணை அமைத்து தரவும் கோரிக்கை விடுத்தனர். மேலும் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை அரச வேளாண்துறை அதிகாரிகள் நேரடியாக விளைநிலங்களில் ஆய்வு செய்து உரிய கணக்கீடு செய்து ஆய்வு செய்து நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி. உமாரமணன். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.